ஹாப்பி டே. மை கிட் ஸ்டடிங் ஹியர் நேச்சுரல் பாலசிக்ஷன் வந்து கிரேட் ஒன். ஸோ டுடே வி பேரண்ட்ஸ் ஆர் கம் ஹியர் டு விட்னஸ் தி ஸ்கில் ப்ராஜெக்ட் ஃபார் தி கிரேட் ஒன் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ திஸ் இஸ் ஆக்சுவலி டிஃப்ரெண்ட் எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ ஃபார் வி ஹவ் கம் ஃபார் தி ஸ்கில் ப்ராஜெக்ட் டியூரிங் மாண்ட் ஒன் அண்ட் மாண்ட் டூ. தட் வாஸ் அ டிஃப்ரெண்ட் மெத்தட். ஸோ இன் கிரேட் ஒன் தே ஹேட் குரூப் ஆக்டிவிட்டீஸ் லைக் சிலம்பம், யோகா, சம் ஈவியஸ் ஆக்டிவிட்டிஸ் ஆல் வெர் டன். தட் வாஸ் வெரி நைஸ். லைக் வி ஆர் வண்டரிங் வாட் தீஸ் கிட்ஸ் ஆர் டூயிங் டியூரிங் யோகா அண்ட் சிலம்பம் கிளாஸ். ஸோ டுடே வி சா டைரக்ட்லி இட் வாஸ் ரியலி குட் அண்ட் த ஜிம்னாஸ்டிக்ஸ் ஆல்சோ வாஸ் வெரி நைஸ் அண்ட் த கிட்ஸ் ஆர் ஆல்சோ டூயிங் இட் வெரி வெல். அண்ட் ஆஸ் ஃபார் த ஸ்கில் ப்ராஜெக்ட் இஸ் கன்சர்ன், they had all the activities that covers all the subjects, even languages, everything. And the kids are also doing very well. So this is actually a different experience for the kids. Like only sticking to the books. Apart from that, this is something different. So really nice. And I think Acharya School can continue this to give the kids a good experience in learning. Thank you. ஹாய் ஹலோ, நான் காவியா மம்மி. இப்போது கிரேட் ஒன்னோட ஸ்கில் ப்ராஜெக்டாக எங்களுக்கு வந்திருந்தோம். எல்லாமே நல்லா சூப்பராக பண்ணுறாங்க. இப்போது வந்து ப்ரீ ப்ரைமரிலேருந்து அடுத்த ப்ரைமரி லெவலுக்கு வந்திருக்காங்க. ஸோ அவங்களோட கரிக்குலம் அகாடமிக் எல்லாமே நல்லா இருந்தது. பர்ஃபார்மன்ஸு அதோட எக்ஸ்ட்ராவாக யோகா சிலம்பம் ரெண்டுமே பண்ணாங்க. ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாமே நல்லா இருந்தது. எப்போதும் போல் எங்களுக்கு சாட்டிஸ்ஃபைடான பர்ஃபார்மன்ஸாக இருந்தது. தேங்க்ஸ் டு ஸ்டாஃப். தேங்க்யூ. ஹாய் ஹால், எல்லாருக்கும் வணக்கம். என் பையன் ஸ்ரீசாய் விநாயக். அவங்க வந்து ஆச்சாரியா பாலசிக்ஷன் வந்து லாஸ்ட் பிரான்ச்சில் வந்து படிக்கிறான். ஸோ என் பையனை ஆக்சுவலி நான் ஃபஸ்ட்டு சேர்க்கும்போது நிறையா ஸ்கூல்ஸ் பார்த்தேன். ஸோ இங்கே வந்து என்ன பெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க ஆக்டிவிட்டி, அதாவது ஆக்டிவிட்டி மூலயமா அவங்க ஒரு ஒரு ஸ்டெப்பாக வந்து குழந்தைங்களுக்கு என்ன பேசிக் லெவல், ஸோ ஸ்ட்ராங் ஃபவுண்டேஷன் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க ரொம்ப டீச்சர்ஸ் அதுக்காக ரொம்ப டைம் ஸ்பெண்ட் பண்ணி எடுத்துக்கிறாங்க. ஸோ ஸ்டடீஸ் ப்ளஸ் அவங்க ஆக்டிவிட்டீஸ், அவங்க வீட்டில் எப்படி பிஹேவ் பண்ணும், இப்போ ஒரு எல்டர்ஸை பார்த்தா எப்படி பிஹேவ் பண்ணும், இது எல்லாமே வந்து அவங்க ரொம்ப நல்லா அழகாக ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி டிசிப்ளின் வைஸில் வந்து குழந்தைங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ ஒரு ஒர்க்கும் பண்ணும்போது அத்த கிட்டுக்காக அவங்க வந்து நம்ம வந்து அவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரப் பண்ணுறாங்க, நம்ம தான் பண்ணி வைக்கணும் அப்படின்றது கூட. நான் இப்போ இன்றைக்கி ஆக்சுவலி அவங்களுக்கு வந்து ஸ்கில் ப்ராஜெக்ட்டாக நான் ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கேன். ஸோ ரொம்ப சூப்பராக இருந்தது. ஸோ வந்து அவங்க இங்கிலீஷ் ஆகட்டும், அவங்க டிசிப்ளின் ஆகட்டும், ஸோ ப்ளஸ் அவங்ககிட்ட இந்த சிலம்பம் பார்த்தேன், அவங்க அந்த லைக் லாங்குவேஜ் வைஸில் அவங்க வந்து பாடுறது தமிழ் சாங்ஸ், லைக் அதர் இங்கிலீஷ் சாங்ஸ் எல்லாமே வந்து ப்ரொனன்சியேஷன் ஆகட்டும், எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்குது. ஸோ இதில் வந்து நான் வந்து நெகட்டிவ் நம்ம எதுவுமே சொல்ல முடியாது. ஸோ ஆஸ் வெல் அஸ் டீச்சர்ஸும் நம்ம எல்லாமே பார்ப்போம். எல்லா டீச்சர்ஸுமே ஒரு ஒரு கிட்டே வந்து அவங்க ஓன் கிட் மாதிரி பண்ணுறாங்க. ஸோ அதே மாதிரி எந்தெந்த கிட்டுக்கு எங்கெங்கே ஸ்ட்ரகிள் பண்ணுறாங்கன்றதுனால அதுக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு அவங்க ரெடியாகவும் இருக்காங்க. ஸோ நம்மளுக்கு டைமும் கேட்குறாங்க. ஸோ நீங்கள் கொடுங்க, உங்கள் பேபியை கொடுங்க, நாங்கள் வந்து 100% வந்து நாங்கள் வந்து கேர் பண்ணிக்கிறோம். ஸோ லைக் இஸ் செகண்ட் மதர் மாதிரி எல்லா டீச்சர்ஸும் குழந்தைங்க கூட ரெடியே பண்ணுறாங்க. ஸோ நீங்கள் குழந்தைங்க வயசுலையும் சரி, ஸ்டடீஸ் வயசுலையும் சரி, அவங்களோட எல்லாமே வந்து பர்ஃபெக்டாக இருக்கு. ஸோ எனக்கு இதில் வந்து எந்த ஒரு நெகட்டிவ்ஸும் கிடையாது. 100% நான் வந்து சாட்டிஸ்ஃபை ஆயிருக்கேன். ஸோ இவனோட அர்த்தத்த எஜுகேஷனும் நாங்கள் இதே ஸ்கூல்லே தான் போடுறதா இருக்கிறதா தான் என்னோட பிளான் நெக்ஸ்ட்டு. ஸோ தேங்க் யூ. ஹாய்ங்க, ஹாப்பி கிரீட்டிங்ஸ். ஐ சித்ரா, மை டாட்டர் ஸ்டடிங் இன் கிரேட் ஒன். டுடே ஸ்கில் ப்ராஜெக்ட், ஸ்கில் ப்ராஜெக்ட் வந்திருக்கோம். எல்லாமே டேர்ம் ஃபில்லாக வச்சுருக்காங்க ஸ்கில் ப்ராஜெக்டில். பசங்க நல்லா ஸ்பீடாக பண்ணுறாங்க, பார்க்குறதுக்கே ஹாப்பியாக இருக்குது. டீச்சர்ஸ் பேரண்ட்ஸ் ஹெல்ப் இல்லாமல் அவங்களே தனியாக பண்ணும்போது பார்க்குறதுக்கு பேரண்ட்க்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மாண்ட் ஒன், மாண்ட் டூ, லாஸ்ட் டூ இயர்ஸ் ஸ்கில் ப்ராஜெக்ட் பார்த்துருக்கோம். அது ரொம்பவே நல்லா பண்ணியிருந்தாங்க. அதை விட இதுவும் நல்லா பெட்டராக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நாங்கள் காலையில் ப்ரையர்லேருந்து வாட்ச் பண்ணோம். ப்ரையர் வந்து பசங்க எப்படி பண்ணுறாங்க அப்படின்னு ரொம்ப நீட்னஸாக இருக்குது ப்ரையர். அது இல்லாமல் ஒவ்வொரு நாள் பசங்களுக்கு வந்துட்டு ப்ரையரில் வந்து ஒவ்வொரு ஸ்டூடெண்ட் வந்துட்டு பப்ளிக் ஸ்பீச் பண்ணுறாங்க. இது அவங்களுக்கு ஸ்டேஜ் ப்ரேயர் இல்லாமல் ரொம்ப ஹாப்பியாக இருக்கும், எங்களுக்கு ஹாப்பியாக இருக்குது. யோகா சிலம்பம் இப்போ புதுசாக கிரேட் பண்ணல சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. இன்றைக்கி நேரடியாக நாங்கள் பார்த்தோம், பசங்க பண்ணதை நல்லா பண்ணுறாங்க. தேங்க்ஸ் டு ஆச்சார். ஹாப்பி மார்னிங். நான் வந்து மகிழ்மித்ராவோடைய பேரண்ட்டு. மகிழ்மித்ரா வந்து இப்போவும் ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ஸ்பெல் பண்ணி அவங்களே ரீட் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. எல்லாமே ரீட் பண்ணுறாங்க. சென்டென்ஸ் ஃபார்மேஷன், அந்த ஒரு வேர்டு கொடுத்தா அந்த வேர்ட்லேருந்து ஒரு சென்டென்ஸ் அவங்களா ஃப்ரேம் பண்ணி பேசுறதாகட்டும், இங்கிலீஷில் ட்ரை பண்ணி பேசுறதாகட்டும், எல்லாமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸ்கில் ப்ராஜெக்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கு. டீச்சர்ஸ்க்கு எல்லாருக்கும் ரொம்ப தேங்க்ஸ். ஹாப்பி கிரீட்டிங்ஸ் டு பேரண்ட்ஸ். என் பொண்ணு வந்து ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட் கிரேட் ஒன் இன் ஆச்சாரியா லாஸ்டர் பிரான்ச்சில். மாண்ட் ஒன்லர் நீங்கள் தான் படிக்கிறா. நல்ல க்ரோத் ஸ்கில். ஃபஸ்ட் வந்து அவள் கோவிட் பேட்ச்னா, மீன்ஸ் ஆஃப்டர் கோவிட் ஸ்கூல்ஸ் போனதுக்கப்புறம் அவளுக்கு எதுவுமே தெரியாது, மீன்ஸ் ரைட்டிங்லாம் சுத்தமாக தெரியாது. அப்படிதான் நான் வந்து ஸ்கூலில் விட்டேன். இப்போ வந்து அவள் வெல்வர்ஸாக இருக்கா, ரைட்டிங்கில் ஹேண்ட்ரிங் ரொம்ப அழகாக இருக்குது, கம்யூனிகேஷன் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு, கலரிங் ஸ்கில்ஸ் இம்ப்ரூவ் ஆயிருக்கு. ஸ்பெசிஃபிக்காக இந்த கிரேட் ஒன் அப்படிங்கிற போது இங்கே வந்து நிறைய அந்த ப்ரேயர் எல்லாமே வந்து ரொம்ப நல்லா பண்ணுறாங்க. ப்ரேயர் ஆக்டிவிட்டீஸ் நிறைய இருக்குது. பாடி கினஸ்தெட்டிக்காக வந்து சிலம்பம், யோகா அதெல்லாம் வந்து ரொம்ப எவ்ரி வீக் வந்து அதை ஷெட்யூல் போட்டு பண்ணுறதுனால பசங்க வந்து ரொம்ப ஆக்டிவாக இருக்காங்க. நம்ம பேரண்ட்ஸ் வந்து வீக்லியும் அதை பண்ண சொல்லி இன்சஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ ஈவினிங் ரொட்டீன் வீடியோஸாக வந்து ஆக்டிவாக இருக்காங்களான்னு சொல்லி அவங்க மானிட்டர் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கான வீடியோஸ் சென்ட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இட்ஸ் நாட் ஒன்லி இன் ஸ்கூல், ஆஃப்டர் த ஸ்கூல் ஆக்டிவிட்டீஸ் கூட அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டே இருக்காங்க. அண்ட் அபவுட் எஜுகேஷன், ஸோ கிரேட் ஒன்லேயே ஆப்ஷனல் லாங்குவேஜாக வந்து தமிழ் அண்ட் அகெயின் ஹிந்தியும் இருக்குது. ஸோ சில ஸ்கூல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் இருக்கும், இதில் தமிழ் அது ஹிந்தின் ஆப்ஷன் இருக்கும். இங்கே தமிழ் ஹிந்தி ரெண்டுமே இருக்குது. மீன்ஸ் தமிழ் செகண்ட் லாங்குவேஜ் ப்ரிஃபர் பண்ணோம்னா தேர்ட் லாங்குவேஜ் ஹிந்தி இருக்குது, அதோட பேசிக்ஸ் மட்டும் தான் அதுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. அதுக்கப்புறமா நம்ம எடுத்துக்கலாம், மீன்ஸ் வெளியே வாட் தமிழ் அது ஹிந்தி அப்படின்றது நம்ம ஆப்ஷன் எடுத்து நெக்ஸ்ட் ஸ்கூல் போகும்போது நம்ம ஹிந்தியாக தமிழாக மாறும்போது நம்ம கட்டிஸ் நம்ம பேசிக்ஸாக தெரிஞ்சிருக்கும்.
கம்ப்யூட்டர். ஸோ இந்த ஏஜ்லேயே கம்ப்யூட்டர் அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் தோணும். பட் பசங்க பிஎஸ்சி பியூ நம்ம என்ன பண்ணுறோமோ அதெல்லாம் அவங்களுக்கு தெரியுது. சிபியூ இது மவுஸ் இங்கே பிரிண்ட் பண்ணணும், இன்புட் டிவைஸ் அவுட் டிவைஸ். எனக்கு நான் 6th standard படித்தேன், பட் அவங்க இப்போ அந்த 1st standard படிக்கிறாங்க. ரொம்ப அட்வான்ஸாக இருக்குது சிலபஸ், அட்வான்ஸாக இருக்குது நம்ம யோசிக்கலாம். பட் பசங்க அந்த ஸ்பீடுக்கு வந்துடுறாங்க, அந்த ஸ்பீட் இங்கே ட்ரெயின் பண்ணிடுறாங்க. ஸ்கில் ப்ராஜெக்ட்லாம் வந்து அவங்க ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. அது வந்து ஆச்சாரியால் மட்டுமே எனக்கு ஸ்பெசிஃபிக்காக இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்கில் ப்ராஜெக்ட் பார்த்தீங்கன்னா எக்ஸாம் ரிவிஷன் மாதிரி ஆகிட்டு, ரிவிஷனே கொஞ்சம் ஈஸியாக பண்ணுற மாதிரி இருக்குது. நம்ம ஸ்கில் ப்ராஜெக்ட் ஒருத்தர் நம்ம அட்மெண்ட் வந்தோம்னா பேரண்ட்ஸ் இது பண்ணிப்பாங்கன்னா நமக்கு இதுதான் இருக்குது, இதெல்லாம் தான் வந்து போர்ஷனில் இருக்குது, இதை வந்து இதுதான் எக்ஸாமுக்கு வரும்ன்றது நம்மளே ப்ரெஷர் பண்ண மாதிரி ஆகிடுது. நம்ம ஏன் எக்ஸாம் உட்காந்து சொல்லி கொடுக்கும்போது நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குது. இது ஸ்கில் ப்ராஜெக்ட் இருந்துச்சு இந்த மாதிரி தான் பண்ணுவாங்க, இப்படி தான் அடிஷன் வரும், இதை சப்ராக்ஷன் வரும், இந்த அபாக்கஸ் கிட்ட இப்படி தான் யூஸ் பண்ண போகிறாங்க அப்படின்னு. அபாக்கஸ் இருக்குது, ரூபிக்ஸ் க்யூப் இருக்குது, இதெல்லாம் வந்து அவங்க ஸ்கூல்லேயே சொல்லி கொடுத்துருவாங்க, பசங்களும் அதை ஹேண்டில் பண்ணுறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் அப்போ ஸ்கில் ப்ராஜெக்ட் போகும்போது இப்படி தான் பண்ணணும்னு நம்ம பேரண்ட்ஸும் சொல்லிடுறாங்க டீச்சர்ஸ். ஸோ அப்போ அதை வீட்டில் வந்து அவங்க ஹேண்டில் பண்ணும்போது நம்ம இப்படி தான் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் நம்ம வந்துருக்கு. அண்ட் அகெயின் இப்போ ஆப்டிட்யூட் புக்கெல்லாம் கொடுத்துருக்காங்க 1st standardக்கு. நான் வந்து காலேஜ் முடிச்சு தான் அதை படித்தேன், பட் அவங்க வந்து 1st standardலேயே ஆப்டிட்யூட்ல மேட்சிங் தான் பேட்டர்ன் மேட்சிங் தான் இந்த மாதிரிலாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. சிலபஸ் வந்த மாதிரி கிட்ஸையும் ட்ரெயின் பண்ணிடுறாங்க, கிட்ஸும் ரொம்ப ஸ்மார்ட்டாக இருக்காங்க. இப்போ கிட்ஸுக்கு என்ன சிலபஸ் தெரியும், என்ன ட்ரெயினிங் தெரியாது, சூப்பராக பண்ணுறாங்க ஆச்சாரியில். ஹாப்பி பேரண்டாக ஒரு ஹாப்பி ஆச்சாரியர் மாதிரா past 3 years என்னோட செகண்ட் சைல்ட்ல நான் இன்வால்வ் பண்ண போறேன் with so much of proud and happiness. thank you acharya.